வெல்கம் டு ஹவுஸ் ஆஃப் தமிழ் சேனல். இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து எங்களோட 6th ஆனிவர்சரி. எதுவும் செலப்ரேட்லாம் பண்ணல, சும்மா லைட்டாக மட்டும் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் பார்த்து ஒரு 10:00 இருக்கும். ஸோ காலைல சாப்பிட்டாச்சு, முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த குட்டி பசங்களெல்லாம் குளிக்க வச்சேன். ஃபஸ்ட்டு ரோகனை குளிக்க வச்சுட்டு அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் பண்ணி விட்டுட்டேன். அடுத்து வந்து டியான் குட்டி, ஸோ செகண்ட் இவரை குளிக்க வச்சுட்டு இவருக்கு வந்து அடுத்த மேக்கப் எல்லாம் போடணும். இவர் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டார். அடுத்து ரோகனை ரெடி பண்ணணும். ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னா ரெண்டு பேர் விளையாடுவாங்க. சம்டைம்ஸ் வந்து நல்லா விளையாடுவாங்க, இல்லைன்னா ரெண்டு பேர் அடிச்சுட்டு அழுவாங்க. அடுத்து இவருக்கு வந்து தூக்கம் வந்துருச்சு டியான் குட்டிக்கு. இவனை தூங்க வச்சுட்டு துணியெல்லாம் போய் காய வச்சுட்டு வரணும். மேலே வந்து நான் ஒரு 11 போனேன், நல்லா வெயில் அடிச்சுட்டு இருந்தது. காற்று வந்து ஓரளவுக்கு அடிச்சது, அந்தளவுக்கு வெயில் தெரியல. ஸோ ஒரு வழியாக துணியெல்லாம் காய வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ மொட்டை மாடியில் வந்து நான் செடி வச்சுருக்கேன், அதில் அழகாக ஒரு பூ பூத்துருந்தது. அதையும் அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தாச்சு. துணி காய வச்சுட்டு வந்து அதுக்கப்புறமா நான் சமைக்க ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு வந்து நான் பாயசம் தான் பண்ணேன். ஸோ அதை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இங்கே பாருங்கள், குண்டா பிரியாணி, அப்புறமா ரைத்தா, பருப்பு பாயசம், அடுத்து வந்து chicken 65 பண்ணிகிட்டு இருக்கேன். சூப்பராக இருக்குது. அடுத்து வந்து ஆம்லேட் போடுறதுக்காக முட்டை வச்சுருக்கேன். எங்கள் வீட்டுக்கார இருந்துட்டு நீ போய் குளிச்சுட்டு வா, நான் ஆம்லேட் போடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே, நான் போய் குளிச்சுட்டு வந்தேன். அதுக்குள்ளே வந்து பார்த்தா ஆம்லேட்லாம் போட்டு முடிச்சுட்டு இருந்தாங்க. சாப்பாடெலாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து சாப்பிட போகிறோம் பிரியாணி, chicken 65, அப்புறம் ரசம், ஆம்லேட். இது பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் பையன் ஆம்லேட் சாப்பிட்லான்னு வந்தான், ஆனால் சுற்றுச்சின்னு உடனே விட்டு போயிட்டான். ஈவினிங்காக ரோகன் என்ன பண்ணால் பேன்கேக் வேணும்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தான். ஸோ அவனுக்காக வந்து சரி பேன்கேக் ரெடி பண்ணலாம்னு சொல்லி பண்ணிகிட்ருந்தேன். அவன் வந்து தூங்கிட்டு இருந்தான் அந்த டைமில். சரி சர்ப்ரைஸாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் செஞ்சேன். ஸோ ஓகே, ஓரளவுக்கு நல்லா தான் வந்தது, டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. ஸோ வெட்டிங் டே அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இன்றைக்கி வந்து பேன்கேக் கூட லாக்டவுன் அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னா வெளியில் எங்கேயாச்சும் போயிட்டு வந்திருப்போம். ஸோ அதனால் எங்கேயும் போல், சமைச்சி சாப்பிட்டு ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்தாச்சு, அவ்வளோதான். வெட்டிங் டே ஃபினிஷ். அடுத்த நைட்டுக்கும் நாங்கள் பிரியாணி தான் சாப்பிட்டோம். வெட்டிங் டே வந்து சிம்பிளாக வீட்லேயே முடிச்சிட்டோம். ஸோ பட் பேன்கேக்கில் வந்து பட்டர் இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பரான பேன்கேக் ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களெல்லாம் வச்சுட்டோம், எங்கேயும் இந்த டைமில் வெளியும் போக முடியாது. ஸோ வீட்டில் இருக்க தான் சேஃப்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஹவுஸ் ஆஃப் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.